உலகளாவிய நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் ராஜபாட் பண்ணக்கூடிய பாக்யநாதன் அண்ணாவை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை பேட்டி எடுக்க சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக திம்மாபுரம் பிரசிடென்ட் ஐயா, அவர் பேர் மணிகண்டனா, லட்சுமணன் ஐயா கூட எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தார். ஏற்கனவே ஆலங்குளம் மணிகண்டன் ஐயா பேட்டி எடுத்து போட்டு அந்த சமயத்திலேயே சொல்லியிருந்தார். நான் தான் சரியான வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, இப்போ அமைஞ்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். சொல்லுங்க. நாடக கலைஞருடைய வீடு தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போய் நாடக கலைஞருடைய கஷ்டம் நஷ்டங்களை அவருடைய புகழையும் நீங்கள் வீடு தேடி போய் ஒரு அவங்களுடைய வாழ்க்கை எப்படித்தான் அப்படின்னு நீங்கள் ஒரு வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றிங்க. எல்லாம் எனக்கு இந்த உங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த அரவணைப்பும் இருந்தாலே போதும். நல்லது. ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு முழுமையாக இருந்தால் தான் நான் இதை வந்து செயல்படுத்த முடியும். என்னுடைய ஆசை வந்து இந்த நாடக கலைஞர்களை இந்த மாதிரிலாம் காட்டணும், வெளி உலகத்துக்கும் காட்டணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அந்த ஒரு ஆசையில் ஒரு ஆவலில் தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குது. அது கலைஞர்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி, ரெண்டு பக்கமே மன நிறைவை கொடுக்குது. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்ம தம்பி லட்சுமணன் பிரசிடண்ட் பல தடவை சொன்னேன், உங்களை வந்து பார்க்கலன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. எல்லாரையும் தம்பி பார்க்குறாங்களே, நம்மளை ஏன் பார்க்கல அப்படின்னு எனக்கு ஒரு சங்கடமா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் உங்க சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆமா ஆமா, அதுதான் நான் எல்லா கலைஞர்களுக்கும் இதன் மூலமா தெரிவிக்கிறது அதுதான். பல பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்கள பேட்டி எடுங்க, உங்களை பேட்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னுடைய சூழ்நிலையை நான் போக முடியாம பொருளாதார சிக்கல் அப்படி இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் அந்த கால சூழலை பார்த்துட்டு தான் நான் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து எல்லாரும் அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஆமாம். இது போக நான் ஒரு சில இடங்களில் நான் நேர்காணல் கேட்கும்போது அவங்க எனக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறவங்களும் உண்டு. ஸோ அது அந்த இடத்துல எனக்கே வரலைன்னு வருத்தப்பட்டேன். நாடகலையை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை எங்களோட நீங்க பகிர்ந்துருக்கீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப காலமா நடிச்சிட்டு இருக்கீங்க. எந்த வயசுல இருந்து நாடகத்துறையில இருக்கிறீங்க? 13 வயசுல. சிறு வயசுலயே எனக்கு எப்படின்னா விவசாயம், பெரிய அளவில் விவசாயம், விவசாய குடும்பம், ஒரு நடுத்தரமான குடும்பம், பெரிய அளவில் விவசாயம், அன்னைக்கு விவசாய குடும்பம். இதில் எங்கள் வீட்டில் ஆடு மாடு இதெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட, அதாவது பள்ளிக்கூடம் என் வீட்டிலேருந்து அனுப்புவாங்க, பள்ளிக்கூடம் போகையில் நான் ஓரளவு படித்தேன், அவ்வளவு படிப்பு நமக்கு ஏறலை. ஏறாமல் இருக்கும்போது அப்போ எங்கள் எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார், நம்ம நரிமுடி பக்கத்தில் முக்குளம் பகுதியில் அந்த ஒரு வாத்தியார், அவன் பெரியசாமி ஆசிரியர்னு எனக்கு ஒரு கிடைக்காத ஒரு ஆசிரியர். பெரியசாமி ஐயா முக்குளம், பெரியசாமி ஆவரணம் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தாங்க. அவர் வந்து எனக்கு ஒரு கிடைக்காத ஒரு ஆசிரியர். ஆமாம், அவரை முதல்ல நான் ஆசிரியர்கள் முறையில் கல்வி கற்றுக்கிற போது எனக்கு முதல் ஆசிரியர் அவர் தான் தெய்வம். அப்ப நான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கும் போது நான் படிப்பு ஏறல, சார் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, இனி எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு. அது எனக்கு சரியா வராமல் இருக்கும்போது அப்புறம் நான் இந்த ஆடு மாடு இதுல விருப்பமாயிட்டேன். அப்ப அந்த ஆடு மாடு செம்மறி ஆடு இதை மேய்க்கும் போது காட்டுகளில் நான் பாடுவேன். காட்டுகளில் வந்து ஆடு மேய்க்கும் போது நான் தனிமையாக இருக்கும்போது பாடிக்கிட்டு இருப்பேன். இதை ஒவ்வொருத்தரும் நல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் குடும்பத்தில் உங்கள் மையம் உங்கள் பையன் நல்லா பாடுறாங்க, அப்படி இருக்கு சார் தான் நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லும் எங்கள் வீட்டில் இவனை நாடகம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ அந்த டயத்தில் நான் அந்த டயத்தில் எனக்கு ஒரு எங்கள் ஊரில் மற்ற ஒரு குரூப் நாடகம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் என்னை கொண்டு அந்த குரூப்பில் விடும்போது
எனக்கு ஒரு சின்ன வேஷம் கொடுக்கறதுக்கு அந்த வாத்தியார் ஏற்பாடு பண்ணார். எங்க அப்பா நான் ராஜபாட்டாளன்னு எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. சரி, அதாவது எந்த எந்த நாடகமாக இருந்தாலும் ராஜபாட்டு அந்த டயத்தில் தான் நான் வந்து எங்கள் அப்பா வந்து இல்லை இந்த வேஷம் வேண்டாம் அப்படின்னு எனக்கு தனியாக வாத்தியார் வச்சு எனக்கு நாடகம் சொல்லி கொடுத்தாங்க. 13 வயசில் நாடகம் படித்து, சரி 13 வயசு 13 வயசுல அரங்கேற்றம் எங்க ஊர்ல, எங்க பூர்வீகமான சொந்த ஊர் ஆவரங்குளம். ஆவரங்குளம் தான் சொந்த ஊர். ஆனா இருக்கிறது பக்கத்துல மணக்குளம்ங்கிற ஊர். மணக்குளம் பாக்கியனான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? சரி சரி சரி. எங்க சொந்த ஊர் பூர்வீகமான எங்களுக்கு பூர்வீகமான ஊர் ஆவரங்குளம். அந்த ஊர்ல அரங்கேற்றம் பண்ணேன். 14 13 வயசுல கள்ளங்குளம்ங்கிறது வாங்கினதா இருக்கும். கள்ளங்குளம் பக்கத்துல கள்ளங்குளத்துலேருந்து ஒரு நண்பர் அடிக்கடி தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பார். சரி, ஆமாம், கள்ளங்குளம் பக்கத்து கள்ளங்குளம் பவளவண்ணின்னு நினைக்கிறேன் பேர். அடிக்கடி சொல்லுவார், அவங்களெல்லாம் சொல்லுவார், அவர்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அதுதான் சொந்த ஊர். இப்போ இருக்கிறது வந்து இங்கே இருக்கிறது வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் மணக்குளம். மணக்குளம் எங்கள் அம்மா பிறந்த ஊர். அங்கே நாங்கள் இலங்கையிலேருந்து வந்தோடனே அங்கே தோட்டம் வாங்கணும். இலங்கையிலிருந்து? அப்போ நீங்கள் நான் பிறந்தது வந்து இலங்கை, எங்கள் சொந்த ஊர் ஆவணம். சரி, ஆனால் எங்கள் அப்பா சின்ன வயசில் எங்கள் அம்மாவை கல்யாணம் முடிச்சு இலங்கைக்கு போயிடுறாரு. ஆமாம், இலங்கையில் குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு ஒரு பெருமை என்னென்னா, எம்ஜிஆர் பிறந்தார் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் நான் பிறந்தேன் இலங்கையில் வவுனியாவில். அப்படியா? எம்ஜிஆர் பிறந்ததா? எம்ஜிஆர் பிறந்ததா? இருக்கிறேன் அந்த ஊரில் நான் பிறந்தேன். சரி சரி சரி. அங்கே இப்போ அங்கே நான் பிறந்த 71 பிறக்கிறேன். 72 இங்கே நாங்க இங்கே 71 தான் பிறக்கிறேன். 71 பிறந்தேன். 71 11வது மாதம் நான் அங்கே இலங்கையில் பிறக்கிறேன். 72 அப்போ அது பிரச்சனைகள், அதாவது இந்த விடுதலை இதுவாதுங்களா, இலங்கையுடைய பிரச்சனை அப்போ தான் ஆரம்பிச்சு. அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் இங்கே அங்கே உள்ள ஒரு முதலாளி எங்கள் அப்பாவை, நாலஞ்சு பிள்ளை இருக்கியா, நீங்கள் வந்து ஊருக்கு போயிருங்க, பிரச்சனை ஓவராகிட்டு இருக்கு. அப்போ எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கார் இலங்கையில். அங்கே அங்கே அந்த டயத்தில் அப்போ ஊருக்கு அனுப்பி விட்றாங்க, நீ வேண்டாயா, உன் வீட்டை சுற்றி குண்டை போடுறாங்க, அது வெளியில் போடுற குண்டு உங்கள் வீட்டு மேலே போட்டால் உன் பிள்ளைய கூட போயிடும், உங்கள் நாட்டுக்கு நீங்கள் போயிருந்து அனுப்பி விட்டாங்க. 72 இங்கே வந்தான். எங்கள் சொந்த ஊர் ஆவரங்களாம் மணக்குளம், எங்கள் அம்மா பிறந்தது மணக்குளம். நாங்கள் மணக்குளங்கிற ஒரு தோட்டம் வாங்கினதுனால நாங்கள் அன்னையிலேருந்து அங்கே போய் இருந்ததுனால மணக்குளம் பாக்கியனான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இலங்கையிலேருந்து அதோட இங்கே வந்துட்டீங்க? இங்கே வந்துட்டேன், இலங்கையிலேருந்து இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து அப்பா அம்மாலாம் இப்போ இருக்கிறாங்களா? அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இருந்தாங்க, அம்மா இருக்காங்க. அம்மா இருக்காங்க. இது எங்கள் குடும்பத்துக்கும் நாடக உலகத்துக்கும் கொஞ்சம் கூட தொடர்பு கிடையாது. தொடர்பு இல்லை. ஆமாம், ஜென்மத்தில் இந்த மாதிரி சொல்லுறதில்ல, எங்கள் குடும்பத்துக்கும் நாடகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. நான் அந்த போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஆட்டுக்கடையில் பாட்டு பாடுவேன். ஆட்டுக்கடையில் அங்கே இருப்போம், அப்போ பாட்டு பாடுவேன். எங்கள் ஊரில் உள்ளவங்க கூட அவங்க பையன் நல்லா பாடுறேன் சாரி அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணன், எங்கள் மூத்தவர், அவர் பேர் அண்ணன் பேர் தங்கம், அவர் எங்கள் அப்பாவுடைய வலுக்கட்டாயத்தினால தான் நான் இந்த நாடக உலகத்துக்கு வந்தேன். இல்லைன்னா நான் ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் படிச்சேன். இந்த ஒரு வெளியில நாடக மேலைக்கு போவதோ காற்றுல தனிமையா பாடுவேன், கூச்ச சுபாவம், கூச்ச சுபாவம். அப்படியே அப்படியே எங்க ஊர் முளப்பாரி செவ்வாய் ஆவணி மாசம் வரும். அந்த முளப்பாரி செவ்வாயில நான் எங்கிட்டாலும் ஓடி ஒளிஞ்சு படுத்துக்கிறேன். ஆமா, பாட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஆமா, கூட்டத்தில் எப்படி பாடுறது? அப்ப எங்க ஊர் ஆவணம் முளப்பாரி செவ்வாய், அந்த முளப்பாரி செவ்வாயில் நான் போய் படுத்துட்டால் தெரியாமல் படுத்துருப்பேன். சொந்தக்கார வீட்டுதில்ல, மணக்குளத்துலேருந்து எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு போவோம். அப்போ தெரியாமல் படுத்துருப்பேன். என்னை தேடி பிடிச்சி கொண்டு வந்து அந்த எங்களை பாட வைப்பாங்க. அதை பாடும்போது பக்கத்தில் உள்ள சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் கேட்கும். அந்த மைக் செட்டில் பலமாக வச்சுருப்பாங்க. ஆமாம், பலமாக வச்சுருப்பாங்கல்ல. அப்போ கல்லுமடை, இடையவெட்டி, இப்படி சுற்றி உள்ள கிராமங்கள் கூட கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் எங்கள் அப்பா அங்கங்கே வெளியில் போகும்போது நைட்டு உங்கள் பையன் பாடினானுங்க நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னோன்னு எங்கள் அப்பா. ஆமாம், ஒரு 6 நாடகம் எங்கள் குடும்பம் சொந்தமாக நடத்தியிருக்கோம். ஆமாம், எந்த ஒரு அடுத்தவங்க இல்லாமல் 6 நாடகம். அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு நாடகத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10-12,000 எத்தனை, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம்,
30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடகங்கள் வந்து நீங்க நடிக்கிறீங்கங்கிறதுக்காக அதை வந்து வச்சாங்களா இல்ல கோவில் திருவிழாவுக்காக வச்சாங்களா அது இல்ல நம்ம ஊர் பையன் நாடக நிறைய நடிக்கிறாரு அப்ப இது நடத்தணும் அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு எங்க ஊருக்காரங்க ஆவரணத்துல சரி இப்ப நம்ம ஊருக்காரரு அந்த ஊருக்காரங்களே பண்றாங்க ஊருக்காரங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மைசத்து சாப்பாடு இதெல்லாம் பண்ணாங்க அந்த நடிகருக்கு உண்டான செலவு குடும்பம் பண்ணிக்கிட்டோம் எங்க குடும்பம் பண்ணிக்கிட்டோம் எங்க குடும்பம் பண்ணிக்கிட்டாங்க சரி சரி இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நடிக்கிறீங்க இப்போ 13 வயசுல எனக்கு இன்னைக்கு 51 வயசு ஆகும் 71 11 மாசம் இலங்கையில இருந்தேன் 72 இங்க வந்தேன் 71 பிரச்சனை ஆரம்பிக்குது இலங்கையில 72 இங்க வந்துட்டேன் முறையா உங்களுடைய குருநாதர் யாரு என்னுடைய முறையான குருநாதர் வந்துங்க வீரவேல் வீரவேல் தங்கவிளையா எழுமணி தங்கவிளையாவுடைய சிஷியன் எங்க ஐயா வீரவேல் ஐயா அதோட இந்த வர்ணமிட்டுங்கிறத நான் அன்னைக்கு அந்த சின்ன வயசுலயே யாரை வச்சு கத்துக்கிட்டேன் நான் அதிகமா நாடகம் வந்து பார்த்தது யாருன்னா குரண்டி சுப்பிரமணி சமயத்துல சிறீபாட்டில் சந்தான லட்சுமி இவங்க மூணு பேரும் நான் பார்த்து ரசிச்சவே வர்ணமிட்டுனா அப்படி இருக்கும் அப்படியே குரண்டி சுப்பிரமணி எப்படி பாடுவார்னா இனிக்க பாடுவார் இனிக்க பாடுவார் வர்ணமிட்டுல இத்தனை விதம் இருக்குன்னு பாடக்கூடிய ஒரு சமயத்துல வர்ணமிட்டுல இப்ப ஒவ்வொருத்தரும் பாடலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைன்ல பாடலாம் ஆனா சமயத்தோட என்ன செய்வாருன்னா அந்த வர்ணமிட்டுல பல விதங்கள்ல பாடுவார் அவரை பார்த்து குரண்டி சுப்பிரமணியை பார்த்து ரசிச்சிருங்க இல்லையா அதே மாதிரி சமயத்துறை பார்த்து ரசிப்பேன் சிறீபாட்டில எனக்கு பிடிச்சது சந்தான லட்சுமின்னு ஒரு பெரிய நடிகர் அவங்கள எனக்கு பிடிக்கும் இந்த குரண்டி சுப்பிரமணியும் சந்தான லட்சுமி ரெண்டு பேரும் சந்திச்சு பாடும் போது உசுரா பாப்பேன் அப்ப சின்ன சின்ன செவத்தம்மா அதனால கொஞ்சம் தனவாங்க எல்லா வழியும் பொருத்தமான ஒரு நடிகை கட்டபொம் நாடகத்துக்கு ஒரு பொருத்தமான குரண்டி சுப்பிரமணியம் அவரை பார்த்தோம்னா ராஜா ராஜா மகன்ற மாதிரி அவ்வளவு ஒரு அவங்கள பார்த்து நான் அந்த கட்டபொம் நாடகத்தை கத்துக்கிட்டேன் அவங்கள பார்த்து பார்த்து அவங்களை பார்த்து இன்னைக்கு நைட்டு திம்மாவரங்கிற ஊர்லதான் அந்த நாடகம் நான் அதிகமாக வருஷம் பூரா கட்டபொம் நாடகம் நடக்கக்கூடிய ஒரு திம்மாவரம் புரட்டாசி மாசத்துல மந்தையம்மனுடைய கோயிலுக்கு புரட்டாசி மாசம் அந்த கட்டபொம் நாடகத்தை அங்க வேற நாடகம் போட மாட்டாங்க வேற வேற திருவிழாவுக்கு வேற நாடகம் நடத்திக்கிடுவாங்க ஆனா புரட்டாசி மாசம் அந்த சக்கம்மா தும்பச்சியம்மாள்னு சொல்லி சக்கம்மா அதுவும் அங்க ஒரு குடி கொண்ட ஊர் அந்த ஊர்ல அந்த புரட்டாசி மாசம் கட்டபொம் நாடகம் நடத்துவாங்க அந்த கட்டபொம் நாடகத்துக்கு நான் வந்துருவேன் சின்ன வயசுல நடந்து காட்டுக்குள்ள நடந்து வரணும் சில நாளைக்கு ஆளுகள்லாம் தொடங்கி வருவாங்க சில நாளைக்கு வர மாட்டாங்க நான் மட்டுமே அந்த நாடகத்துடைய ஆர்வம் பார்க்க வருவேன் அப்ப சமயத்துறை நாலூர் பாலூர் சாமி பெட்டிக்கு வருவார் அவர் கல்வி மட மணிமுத்து மணிமுத்தண்ணே இவங்கெல்லாம் இந்த டீமை பார்க்கறதுன்னே வருவேன் வந்து இவங்க நான் கத்துக்கிட்டது வந்து யாரு அப்படின்னா குரண்டி சுப்பிரமணி சமயத்துறை சந்தான லட்சுமி இவங்களை வச்சு பாட பாட அவங்க இனிமையா பாடும் போது இதை நான் என்ன பண்ண மறுநாள் காட்டுல போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு பாடுறது தனக்குத்தானே ரசிச்சுக்கிறேன் தனக்குத்தானே ரசிச்சுக்கிட்டு சரி இப்படி பாடணும் அப்படி பாடணும் அப்படின்னு நாங்களாம் கற்றுக்கிட்டாங்க நான் வந்து நாடக உலகத்துக்கு அறிமுகமானது எங்கள் சொந்த ஊரில் அரங்கேற்றம் பண்ணினாலும் திம்மாவரத்தில் கொடுத்த ஒத்துழைப்பு திம்மாவரம் கிராம பொதுமக்கள் கொடுத்த ஒத்துழைப்பு நான் நாடக உலகத்துக்கு வேண்டாம் அப்படின்ற பயந்த சுபாவத்தில் இருந்தாலும் இவங்க திம்மாவரம் கிராமத்து கிராமமும் ஆவியூர் கிராமமும் அந்த ரெண்டு ஊரும் கொடுத்த ஒத்துழைப்பு ஆவியூர் கிராம பொதுமக்களும் திம்மாவரம் கிராம பொதுமக்களும் கொடுத்த ஒத்துழைப்பு எனக்கு நாடக உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப உந்துதலா இருந்திருக்காங்க ஆமா இந்த ரெண்டு கிராமமும் எனக்கு ரொம்ப ஒரு என்னைய நாடக உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஆர்வத்துல அந்த ரெண்டு கிராமத்துடைய ஒத்துழைப்பு எனக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா இப்போ கூட ஒரு பாட்டு கற்றுக்கிறதுனா மொபைல் இருக்குது கையில் அந்த பாட்டை போட்டு போட்டு கேட்டு அப்படியே அது மாதிரி கூட பாடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்போ அந்த வசதியெல்லாம் இல்லை தானே கிடையாது அப்போ நைட்டில் கேட்டதை காலையில் ஞாபகப்படுத்தி இப்படி தானே பாடினாங்கன்னு பாடணும்
கர்மாவுக்கு ஆடு வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த டயத்துல ஒரு பக்கத்து ஊர்ல மைண்ட் செட்டு போனோம். அந்த மைண்ட் செட்டு பாட்டை காதல கேட்போம், கேள்விங்க கேள்விங்க, அந்த காதல கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்டுக்கிட்டு கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த முழுமையா அந்த பாட்டை பாடிட முடியும். அந்த வயசுல சின்ன வயசுல அடுத்த நிமிஷம் அந்த பாட்டை முழுமையா பாடிவிடுவோம். ஆனா ஒரு படிப்பளவுங்கிறது ஒரு அளவு தான். நம்ம எல்லாம் படிக்கிறீங்க, நான் சும்மா அஞ்சாம் கிளாஸ் தான், அஞ்சாம் கிளாஸ் தான், அஞ்சாம் கிளாஸ் அன்றாட பள்ளிக்கூடம் போயிருவேன். நான் படிப்பு அந்த அளவுக்கு ஏறல. பெரும்பாலும் நம்ம சந்திக்கிற கலைஞர்கள் எல்லாம் அஞ்சாம் கிளாஸ், மூணாம் கிளாஸ், ரெண்டாம் கிளாஸ்ன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஞானம்ங்கிறது வந்து பெரிய பட்டதாரிகள் கூட இல்லாத ஒரு ஞானம், ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு. குறிப்பா சொல்ல போனா குறைஞ்சி சுப்பிரமணியம் ஒரு படிப்பறிவு கம்மியானவர் தான். இன்னைக்கு அவரு பாடக்கூடிய நெருடு கரடு முரடான நெருடு முரடான பாட்டுகளை வந்து வார்த்தைக்கு எல்லாருக்கும் அது சரளமா வராது. அவருக்கு தான் நாடகத்துக்குள்ள வரும்போது அந்த மைக் எல்லாம் மேல கட்டி தொங்க விட்டுருப்பாங்களே அந்த மாதிரி, நான் வரும்போது எங்க ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா மணப்பாறை இந்த தென்ப வடபகுதியில் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு சில ஏரியாக்கள் அந்த மாதிரி இருக்கும். இந்த தொங்குற மைக்கு, அது தொங்குற மைக்கிலையும் பாடியிருக்கேன், அதுலேயும் நான் பாடியிருக்கேன், அதெல்லாம் பாடியிருக்கேன். ஆனால் நம்ம பகுதி வரைக்கும் ஆரம்ப நான் வந்த காலத்துலேருந்து ஸ்டாண்டு மைக்கில் தான் பாடியிருக்கேன். நீங்கள் நாடகம் பார்த்த வயசில் அந்த நாடகத்துக்கு வரக்கூடிய சின்ன பிள்ளைகள் நாடகத்துக்கு போறீங்க இல்லையா, அப்படி போன இடத்துல அந்த நாடக கோட்டைகள்லாம் எப்படி இருந்துச்சு, மைக் செட் எப்படி இருந்துச்சு, அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுவேன். அப்போ அந்த டூம் லைட்டு இந்த அப்படி ஒரு மாதிரி அப்படி இருக்கும். சரி, அத கவுரை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சரி, கவுரை கட்டி ரெண்டு பக்கமும் நிலா மாதிரி அப்படி ஒரு டூம், அது என்னமோ லைட் சொல்லுவாங்க. அந்த லைட்டை வந்து சைட்ல வந்து கட்டி தொங்க விட்டு கவுரை போட்டு கட்டியிருப்பாங்க. அது திடீர்னு ஒரு அந்த பவர் குறையும், அது இறக்கி அது என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது, தெரியல. திரும்ப அது பவர் ஆகி திரும்ப அப்படியே கவர் எழுத்து மேல கட்டி கிட்டத்தட்ட பெட்ரோல் மாஸ் லைட் மாதிரி. பெட்ரோல் மாஸ் லைட், ஆமாம், பெட்ரோல் மாஸ் லைட் மாதிரி திரும்ப அது பெரிய அளவில் பல்பு, அதை வந்து திரும்ப கவரை அந்த பவர் குறையணும்னு கவரை இறக்குவாங்க. இறக்கிட்டு திரும்ப அதை பவர் கூட்டிட்டு மேலே ஏற்றி விட்டுருவாங்க. சூப்பர். அப்புறம் மைக் செட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும்? மைக் செட்டு அப்போ அன்னைக்கு வந்து நடிகர்களுக்கு ஈஸியான மைக் செட்டுகளாக இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம்னா குழாதம், குழாய் குழாய், அது வந்து நடிகர்கள் பாடுறதுக்கு வந்து சரியானபடி அந்த வாய்ஸ் வந்து அப்படியே போகும். இன்னைக்கு வந்து ஸ்பீக்கர் அப்படி இப்படின்னு வச்சு அந்த என்னென்னமோ ஏதோ அந்த பேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு மிக்சர் போர்டு இதெல்லாம் வச்சு நடிகர்கள் வாய்ஸை வந்து கொஞ்சம் மாற்றக்கூடிய தன்மையில தான் இருக்கு இன்னைக்கு. மகிழ்ச்சிட்டு அதாவது இப்போ ஒரு சிலர் பாட தெரியாதவங்களுக்கும் நல்லா பாடுற மாதிரி எஃபெக்டா கொடுக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி அவங்களுடைய தப்பு கிடையாது. அவங்க வந்து மைச்சுள்ள மைச்சிருக்காங்க பூராம இந்த நடிகர்கள் இப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல பல மாதிரி பண்ணி அதை கொஞ்சம் நடிகர்கள் வந்து அது அந்த வாய்ஸுக்கும் அந்த மைக்குக்கும் செட் ஆகாத அளவுக்கு ஒரு சில இடங்களில் சிரமப்படும். எல்லா இடங்களும் கிடையாது, எல்லா மைச்சட்டும் சொல்லிடுறாங்க. எல்லா அன்னைக்கு காட்டில் நீங்க தெளிவா பண்ணக்கூடிய மைக்செட்லாம் இருக்காங்க, அதுல ஒரு சில மைக்செட்டுக்கு வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்ற மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. அது ஒரு சிலர் ஆபரேட்டர் வந்து சிஸ்டமேட்டிக் தெரியாம வச்சு ஆபரேட்டருடைய போல மற்றபடி இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்குதானே. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்க வயசுல யார் யார் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க, பெரிய ஆட்கள் இன்னாரோட நடிச்சேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு? எனக்கு அந்த முத முதல் அரங்கேற்றம் எங்கன்னா புல்வாக்கரைங்கிற ஊர்ல, வாத்தியார் ஊர்ல. அங்கதான் நான் முதன் முதல் பவுலத்த அரிதாரம் பூசி நான் அரங்கேற்றம் பண்ண ஊர். அந்த ஊர்ல அன்னைக்கு யாரு ஸ்ரீ பாட்டுங்கன்னா சந்தான லட்சுமி வந்திருக்காங்க. அந்த உள்ளூர்க்கார ஒருத்தர் ராஜபாட்டு அன்னைக்கு சமயத்துல வந்திருக்காரு. சமயத்துல ஒரு ஊனத்துறைக்கு வந்திருக்காங்க. அப்ப உள்ளூர்க்காரரு ஓரளவு பாடிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் என்டன்ஸ் ஆகுறேன். ஃபர்ஸ்ட் என்டன்ஸ் ஆனவுடனே அப்ப
அப்ப அந்த சந்தான லட்சுமின்றவங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த பையன் நல்லா பாடுறானே, சின்ன பையனா இருக்கேன் நல்லா பாடுறானே, பரவாயில்லையே சாதிரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் என்டன்ஸ் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் சொல்றேன் நல்லா பாடுறானே. அப்ப அவங்க ஊருக்காரங்க என்ன பண்றாங்க, புள்ளுவாக்கரங்க இந்த அம்மாவோட நீங்க என்னைய சந்திக்க சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, சின்ன பையனா இருக்கா இருக்கட்டும், எனக்கு அவங்களோட போய் நம்ம ராஜபாட்டு அவங்க சிறிபாட்டுங்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு நானும் வேணான்ட்டேன். ஆமா, அது அன்னைக்கு நான் சந்திச்ச ஒரு எங்க வாத்தியார் வீரவேல் வாத்தியார் ஹார்மோனியம் ராமலிங்கம் மச்சான் மிருதங்க, சென்னை எஸ்பி ராமலிங்கம் அவர் மிருதங்க, சந்தானலட்சுமி அவங்க சிறிபாட்டு உள்ளூர்க்கார கொடுத்துரு ராஜபாட்டு அன்னைக்கு சமயத்தில் வந்திருக்காங்க. அது எனக்கு முதல் மேடை. இப்ப அந்த முதல் மேடையில போகும்போது ஏற்கனவே நீங்க வந்து கூச்ச சுபாவம் ரொம்ப கூச்ச சுபாவம், அப்படி இருக்கும்போது அந்த மேடையில போறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாவே இருந்திருக்கும். ஆமா, இதுக்கு பின்னாடியே உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு உந்துதலா இருந்த ஒரு மனுஷன் யாராவது இருந்திருப்பாரு அந்த டயத்துல வந்து, தைரியம் சொல்றது அந்த டயத்துல வந்து எங்க அண்ணன் மூணு அண்ணன் மூத்தவர் அவரு இப்படித்தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டாவது எங்க வாத்தியார், எங்க வாத்தியார் என்னை அடிப்பாரு, எங்க அண்ணன் எங்க அண்ணனுமே அடிச்சிருக்காரு. ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு வந்து ஆட்டுக்கடையில் நைட்டு பூரா முடிப்பு இருக்கணும், அப்புறம் வந்து முடிச்சுட்டு தான் இருக்கணுமா இங்க. ஆமா, ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்க சொல்லி வம்பு பண்ணுவாங்க நைட்ல, நான் ஆட்டு ஆட்டுல அலைஞ்சிட்டு வந்து ரொம்ப சிரமமா இருப்பேன். அப்ப எங்க அப்பா எங்க குடும்பம் எங்க வாத்தியார் வந்துருவாரு தோட்டத்துக்கு வந்துருவாங்க, அப்ப வந்து என்னைய நாடகம் படிக்க சொல்லி வம்பு பண்ணுவாங்க. நான் என்னைய விட்டா போதும்ப்பா அப்படின்னு, நீ ஆளை விட்டா போதுன்ற மாதிரி நான் இருப்பேன். இந்த நாடகத்து மேல படிப்பேன்னு நாட்டம் கிடையாது. அப்ப என்னைய வந்து அண்ணன் என்ன செய்வாரு, அந்த பானத்தலம் போடுவாரு அண்ணன், பானத்தலம் நல்லா போடுவார். இப்படி பானத்தலம் போடும் போது நான் ஒரு மாதிரி ஒரு சோம்பும் போது என்ன செய்வார், பானையோட எரிவார். ஆத்தியார் வந்திருக்காரு, எங்க ஊருக்காரங்க பூரா தோட்டத்துக்கு வந்துருவாங்க, ஊரு ஒரு பக்கம் இருக்கும் ஊர் தள்ளி எங்க தோட்டத்துக்கு வந்துருவாங்க. தோட்டம் சமையல் டீ எல்லாமே எங்க குடும்பமே முடிச்சிருக்கணும். நான் நாடகம் படிக்கும் போது அத்தனை முடிச்சிருக்கணும், டீ போட்டு கொடுக்கணும், சாப்பாடு சமைக்கணும். ஆமா, தோட்டத்திலே வீடு. ஆமா, இப்ப உழவு பண்ணுவாங்க அந்த டைம்ல. நான் கொஞ்சம் முன்னப்பட உழப்பினு வைக்கலே அண்ணன், இந்த பானையிலே தான் ஒண்ணு எரிஞ்சிருக்காரு. ஆமா, இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, உனக்கு படிக்க வலிக்குதோ இன்னும் வைக்கலாம். அப்படி படித்து நான் புள்ளுவாக்கர் அரங்கேற்றம் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் சொந்த ஊரில் முழுமையாக அரங்க எங்கள் ஆவரம் குளத்தில் முழுமையாக அரங்கேற்றம் பண்ணுவோம் படிச்சிருக்கேன். இந்த நேர்காணல் மூலமாக நானும் சரி, இந்த பார்க்குற ரசிகர்களும் சரி, நிறையா சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நேர்காணல் பண்ணுறது மூலமாக அவங்கள மட்டும் இல்லாம அவங்க நாலு பேரை அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, என்ன கேரக்டர், இப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு, இப்படிலாம் நல்லா பாடுவாரு. ஸோ அவங்கள பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பல கலைஞர்களையும் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு ரொம்ப வந்து வந்து பாராட்டுறாங்க. இது உங்களுக்கு தான் நன்றி சொல்றோம். ஆமா, நாங்க வீட்டுல இருந்து சொன்னா யாருக்கு தெரியும், இந்த மாதிரி சொன்னா தானே எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஹார்மோனியம் பழகணும்னு சொல்லும் போது அன்னைக்கு எங்க வாத்தியார் அவரு வாத்தியார்ட்ட கூட்டு போறாரு. யார், தங்க வேலையாட்ட, எழுபணி தங்க வேலையாட்ட. அப்ப அங்க போறோம், நானும் எங்க அப்பா எல்லாரும் போறோம். அப்ப எங்க 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 வாத்தியோட வாத்தியார் எங்க எழுபணி தங்க வேலையா. அப்ப நான் போய் இந்த மாதிரி எங்க வாத்தியார் கூட்டு போய் உங்க பேரன் ஹார்மோனியம் பழகணும்ன்றான், அவனுக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கன்றாரு. அப்ப அவர் சொல்லுவார், தண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தார். அப்ப அவர் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு டைம் பத்தாது, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு அனுப்பிவிட்டார். திரும்ப ஒரு நாடகத்துக்கு எங்கள் வாத்தியார் அவரை கூட்டிகிட்டு வராரு, நான் நடிக்கிற நாடகத்துக்கு. அங்கே வந்துட்டு அவர் சொல்கிறார், அது தங்க வேலையா சொல்கிறார், ஏப்பா நல்லா பாடுறான்டாவே, சாரியம் நல்லா இருக்கடா, இவன் ஒரு ரவுண்டு வருவான்டா அப்படின்னு சொன்ன அன்னைக்கு தான் என்னைய கொண்டு வந்து சங்கத்தில் சேர்த்தாங்க. அதுல இருந்து அப்புறம் நாடகம்.